லோகேஷ் கனகராஜ். லோகேஷை பொறுத்த வரைக்கும் யார் ஃபேன் தெரியும்ல லோகேஷ். கமல் சார்ங்கிறது ஆப்வியஸாக நிறைய இதுக்கு மேலே சொல்லவே தேவையில்ல சொல்லிட்டேன். என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய பேர் கிடைக்கும் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பக்கம் லோகேஷ் அப்பவே பார்த்தனா வந்து நான் படம் பண்ணோம் அப்பவே. ஆக்சுவலாக அவனுக்கு கமல் சார் தான் பைத்தியம். லோகேஷ் இஸ் வெரி ஒரு கமல் பைத்தியம். அது கமல் சார் பீங் ஹிம்செல்ஃப் பிக்கஸ்ட் ரைட்டர் டைரக்டர் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி. கமல் அவர்கள் மூலமாக மட்டுமே சினிமாவை ஐடென்டிஃபை பண்ண ஒரு பையன். இன்னைக்கு அவர் கமல் வச்சு படம் பண்ணுறான். ஆளுவர் பெற்ற ஆண்டவரோட வந்து விக்ரம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது விக்ரம் விக்ரம் பற்றி பல விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் நான் கமல் சாருக்கு, இவர் தான் எனக்கு லைஃப்பில் அப்படின்ற அந்த பாயிண்ட் எப்போ நீங்கள் எந்த படத்தை பார்த்தோ இல்லை எப்போ? ஆல்மோஸ்ட் அவரோட எல்லா படம் ரிலீஸ் ஆகும்போதும் ஓகே அது நடக்கும். எமோஷ்னலி எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ திரும்பி நான் யோசித்தாலும் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் பயங்கரமாக பாதித்த படம் சார் அப்படின்னா சத்யாதான். விஸ்வரூபங்கள் அந்த ஃபைட் அப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் மயக்கம் போடுற அளவுக்கு கத்திட்டேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அவங்கவுங்களோட ஸ்டார்ஸோட படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க தான் டிக்கெட் எடுக்கணும். கமல் சார் படம் தான் அது நான் அதை நான் ஒரு ப்ரைடாகவே எடுத்துக்கணும். கமல் சாருக்காக அடித்து பிடிச்சி தியேட்டரில் டிக்கெட் கிடைக்காமையோ இல்லை கிடைச்சோ, ஸோ அப்படி ஒரு மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் தியேட்டரில் போய் படம் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து நிறைய படங்கள் சாரோட புக்காக வீட்டில் அடி வாங்கி ஒரு வீடியோ ஷாப் ஒன்று இருந்தது நல்ல ஞாபகம். அது வந்து கமல் சாரோட படங்கள் வந்து சத்யா டிக் 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 விக்ரம் இது மாதிரி வச்சு டெம்ப்ளேட் சரி ஆயிடுச்சு. எப்போ லீவ் விட்டாலும் இந்த மூணு படத்தையும் நான் வாடகைக்கு எடுத்துருவேன். எடுத்து வந்து வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நான் பார்க்கும்போது அதெல்லாம் பார்ப்பாங்க, வேறு மாற்றி எடுத்துகிட்டு வரதும் பண்ணமாட்டேன். அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட்டில் சத்யாவில் வர ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாத்துலேயுமே ஸ்க்ராச்சஸ் வருது, அந்தளவுக்கு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த மூணையும் ஒரு விலைக்கு போட்டு எடுத்துக்கோன்னு என்கிட்டே கொடுத்துட்டாரு அந்த கடைக்காரரு. நான் ரொம்ப நாளாக அந்த மூணு கேசட்டுமே என் வீட்டில் இருந்தது. ஸோ அவ்வளோ தூரம் ஒரு வெறித்தனமான ஃபாலோவர். முன்னாடி சின்ன சின்ன பிட் நியூஸ் இருந்து எதுலாம் சேர பற்றி இருக்கோ அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு டிவியில் இன்டர்வியூஸ் பார்க்க ஆரம்பிச்சு அது வேறு வேறு ஃபார்மெட்ஸுக்கு போகும்போது யூடியூப்பில் சாரோட பழைய இன்டர்வியூ எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சு அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நேரில் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த ஃபியர் இருக்குல்ல அவங்களோட ஐடியல் கிட்ட போகும்போது டே அதாவது சின்ன வயசுலேருந்து டிவிலேயே வந்து விசிஆர் டெக்லேருந்து வேறு வேறு ஃபார்மெட்ஸில் பார்த்துருந்து நேரில் போய் ஆக்ஷன் சொல்கிறதுங்கிறது எவ்ரிடே இட் வாஸ் மிஸ் தான் சொல்லுவேன். ஃப்ரேம் முன்னாடி அவர் வரதுங்கிறது அது மரியாதை கலந்து அதுக்கு மேலே உங்களோட பேஷன் சேர்த்து பெரிய விஷயம் இல்லை. எத்தனை பேர் கம்மி எனக்கு தெரிஞ்சு கார்த்தி சுப்ராஜ் சார் கம்மிஞ்சதுக்கப்புறம் இதுதான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே இப்போ நம்ம விக்ரம் பற்றியும் சில விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு. என்ன தான் உலக நாயன் மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ஒரு படத்தில் வரணும் நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி. ரைட்டிங்கில் என்ன ப்ரோ பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணுறீங்க? இல்லை எனக்கு இந்த மல்டி ஸ்டாருங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு அது அப்படி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர் மாஸ்டர் பார்த்தா கூட அதுவும் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் நான் அது புதுசாக எதுவும் ட்ரை பண்ணல. இன்ஃபேக்ட் மாநகரம் படத்தே வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட் பட் ஆனால் எனக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருந்தது. சார் வந்து கமல் சார் வந்து இஸ் நாட் ஒன்லி மை ஹீரோ இஸ் மை ப்ரொடியூசர் அஸ் வெல். ஒரு ஃபேன் வந்து டைரக்டர் ஆகி அவரோட ஐடியில் டைரக்ட் பண்ணுற படத்தில் ஹி லெட் மீ டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ. ஏன்னா ஒரு ஃபேன் பாய்க்கும் கமல் சாரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான படம்னாலும் மற்ற கேரக்டர்ஸ் யாருமே வீக்காக இருந்துருக்கூடாதுங்கிறதுல கான்சியஸாக இருந்தது. ஸோ அந்த கான்சியஸ்னஸ் தான் கொஞ்சம் டைம் எடுத்து எழுத வச்சுருந்தேன். ஸ்கிரிப்ட் முடியும் போது யுவர் ஆல் ஷோ ஹேப்பி. ஏன்னா எல்லாருக்குமே அதோட ப்ரெசன்ஸ் ரொம்ப நியாயமாக இருந்தது. திஸ் இஸ் மீ செலிப்ரேட்டிங் இட் அண்ட் அதில் எனக்கு சப்போர்ட்டாக வந்தவங்க வந்து ஆப்வியஸ்லி க்ரூ மெம்பர்ஸ் வந்து திருப்பி நான் அதர் கேஸ்ட் போகும்போது ஃபாதர் சார் ஆகட்டும் விஜய் சேதுபதி ஆகட்டும் சேதுன் ஆகட்டும் அண்ட் சூர்யா சார் ஆகட்டும் இவங்க எல்லாருமே அடுத்து வரும்போது எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய கமல் சார் ஃபேன் இருந்தாங்க. இது வந்து கமல் சாரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நானும் என்ன மாதிரியே கமல் சாரோட ஃபேன்ஸும் எல்லோரும் சேர்த்து எடுத்து படத்தை நான் இப்படி தான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து ட்ரிபியூட் டு கமல் சார் பை அட்ரன் ஃபேன்ஸ் சொல்லி கைதியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் மாஸ்டரோட ஷூட்டு ரெண்டுக்கும் நடுவில் அதாவது கைதி ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு ஒன் வீக் ஒன் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி இருக்கும்போது சைன் பண்ணேன். உட்காந்துருந்தேன் சைன் பண்ண வராரு. அப்போது திரும்பும்போது பார்த்தா இந்தியன் டூ அந்த கெட்டப்லேயே நடந்து வந்தார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சார், மறக்கவே முடியல. நான் அவர்கிட்ட என்றைக்காவது ஆட்டோகிராஃப் வாங்குவேன்னு பார்த்தேன். இப்படி ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குவேன்னு நினைக்கல. நான் அக்ரிமெண்ட்டில் டைரக்டர் இடத்துல கை போட்டு ப்ரொடியூசர் இடத்துல அவர் சைன் பண்ணார். உங்கள் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? அப்போ ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் இருக்காமல் இருக்காது. நான் வந்து ஒரு பாய் லாஸ்ட்னு தீம் பார்க் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. செட்டில் வந்து நான் அப்படி தான் இருப்பேன். சாம்கோ வாசலில் ஒரு 10-11 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஆட்டோ டிரைவர் போகும்போது இதுதான் சாரோட வீடுன்னு சொன்னாங்க. அப்போ நின்று பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு அரை மணி நேரம் நின்று பார்த்தேன். எனக்கு ரொம்ப சாமி நம்பிக்கை உண்டு. நான் அப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் கடவுள் ஒருத்தருந்தான் இவர் வந்து ஒரு தடவை மேலே கை காமிச்சணும் கீழே தான் பார்த்துடணும்னு எனக்கு ஆக்சன் கட்டே சொல்ல வச்சுட்டு. அப்படி என் ஊர்லேருந்து நான் இந்த இடத்துக்கு வந்து சார்கோட படத்தை டைரக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கேன்னா
அதுக்கு காரணம் சார் தான். சாரோட படங்கள் பார்த்து மட்டுமே தான் வளர்ந்து வந்தேன். இதுக்கு பின்னாடி வந்து இது லக் ஃபேக்டர் அதெல்லாம் தாண்டி ஒரு 9-10 வருஷம் மிஷின் மாதிரி ஓடிருக்கேன். அண்ட் அந்த உழைப்பு தான் சார்கிட்ட கொண்டு வந்து நிற்க வச்சுதுன்னு நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். ஒன்றும் இல்லை, எனக்கு நான் உலகத்தில் ரொம்ப நம்புறது வந்து செய்கிற தொழிலுக்கு சின்சியராக இருக்கிறது. நான் செய்கிற தொழிலுக்கு சின்சியராக இருந்திருக்கேன். அதில் இருக்க ஒரு பொறுப்பு அதையும் உணர்றேன். அண்ட் நம்ம சொல்லிக்கலாம் என்ன வேணாலும், நம்ம பயங்கரமாக கஷ்டப்படுறோம், உயிரை கொடுத்து வேலை பார்க்குறோம். பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே வி ஆர் கெட்டிங் பெய்ட் இன் க்ரோர்ஸ். பட் இப்படி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் பார்த்தா 2000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு 200 ரூபாயை இந்த படத்துக்குன்னு எடுத்து வச்சிடறாங்கல்ல சார், அது வந்து அந்த உழைப்புக்கு இன்னும் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். அதே இன்டெகிரிட்டியோட சின்சியாரிட்டியோட ஒரு படத்துக்கு வேலை பார்த்துருக்கோம் எல்லோரும், மொத்த டீமும். ஸோ அவங்க சார்பாக ஏன்னா படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக ஏதாவது இந்த ஃபஸ்ட் நாள் வர இந்த கிளிப்பிங் எல்லாம் மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணுறது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். தமிழ் படங்கள் போடவே இல்லை, ஐயோ RRR ஓடிட்டு, ஐயோ கன்னட படம் KGF ஓடிட்டு அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த அவப்பெயரை, அந்த கருப்பு புள்ளியை நிச்சயமாக கமலஹாசனின் விக்ரம் மாற்றும், மாற்றியே தீரும். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் சார் எப்பவுமே வந்து இந்த ஆக்ஷன் பேக்கில் தான் நிறையா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு ஹாலிவுட் மூவிக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் அது மக்களோட எதிர்பார்ப்பும். இந்த படத்து மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் டெய்லி காலையில் இருந்துச்சோன்னா எனக்கு ரொட்டீனாக கேட்குற கேள்வியை வந்து இந்த மற்ற படங்களுக்கு இணையாக கம்பேரிட்டிவாக சொல்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பீட் பண்ணிடுமா, மீட் பண்ணிடுமான்னு. அதுனால் லோகேஷ் படம்னால எனக்கு டவுட்டே கிடையாது, கண்டிப்பாக செஞ்சிருப்பார். ஃபேன் பாய் சம்பவம் கன்ஃபார்ம் உண்டு. படம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணணும்னு நம்புகிறேன். தேங்க் யூ. பிடிச்ச விஷயமே அவர் வந்து கமலிசம் வந்து இப்பயும் வந்து ஒரு ப்ரொபகேட் பண்ணிருக்காரு.